முன்னாள் நிறுவனத்தின் உரிமையாளர் யூசுப் அலி, கேரள முன்னாள் முதலமைச்சர் உம்மன்சாண்டி மறைவை ஒட்டி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூற கேரளாவில் உள்ள உம்மன்சாண்டி அவர்களின் வீட்டிற்கு வருகை புரிந்துள்ளார். யூசுப் அலி அவர்கள் உம்மன்சாண்டி வீட்டிற்கு வந்த செய்தியை அறிந்த அக்கம்பக்கத்தில் உள்ள மாணவர்கள் யூசுப் அலியை பார்க்க அங்கு குவிந்துள்ளனர். தனது பாதுகாப்பு அதிகாரிகளுடன் யூசுப் அலி சென்று கொண்டிருந்த போது திடீரென ஒரு வாலிபர் யூசுப் அலி அவர்கள் மீது கையை போட்டு செல்பி எடுக்க முற்படுகின்றார். இதை பார்த்த யூசுப் அலி அவர்களின் பாதுகாப்பு அதிகாரிகள் பதறிப்போய் சட்டென புகுந்து அந்த வாலிபரின் கையை எடுத்துவிட்டு அவரது செல்போனை பறிமுதல் செய்கின்றனர். அதற்கு பிறகு நடந்த சம்பவத்தை பாருங்கள். இந்த சம்பவத்தை பார்த்து நெகிழ்வதற்குள் அங்கேயே அடுத்து மற்றொரு சம்பவம் நடக்கின்றது. யூசுப் அலி அவர்கள் வந்த செய்தியை அறிந்த அருகில் உள்ள அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் அவரை பார்க்க வந்துள்ளனர். அப்போது மாணவர்கள், சார், எங்கள் பள்ளியில் 400 மாணவர்கள் படிக்கிறோம், தூரத்திலிருந்து வருகை தருபவர்களுக்கு சரியாக போக்குவரத்து வசதி கிடையாது, நாங்கள் வந்து செல்வதற்கு ஒரு ஸ்கூல் பஸ் வாங்கி தருவீர்களா என கேட்க யூசுப் அலி வாங்கிட்டா போச்சு என கூறுகின்றார். மேலும் உடனே தனது மேனேஜரை அழைத்து என்ன விலையான சரி 45 பேர் உட்கார்ந்து போற மாதிரி ஒரு பஸ் இவங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ள வாங்கி கொடுத்துருங்க என யூசுப் அலி அவர்கள் கூறியதும் அந்த அரசு பள்ளி மாணவர்கள் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது. ரொம்ப நன்றி சார் என ஒருமித்த குரலில் மாணவர்கள் யூசுப் அலி அவர்களுக்கு நன்றி கூறினர். ഒരു ബസ് വേണമെന്ന് ഉമ്മൻചാണ്ടി സാറെ അപ്പൊ ബസ് ഇവരായിട്ട് കോണ്ടാക്ട് ചെയ്തിട്ട് 45 ബസ് ഇടുന്നത് கடவுள் நிறைய பேருக்கு வாய்ப்பு வசதிகளை வழங்குகின்றார். ஆனால் அதில் ஒரு சிலருக்கு தான் ஏழை எளிய மக்களுக்கு கடவுள் நமக்கு வழங்கியதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதில் ஒருவர் யூசுப் அலி என்றால் அது மிகையாகாது. வாலிபரின் கையை எடுத்துவிட்டு அதிகாரியை கண்டித்துவிட்டு நீ போடுப்பா எம்மேல கையை என கூறி தன் கையால் அந்த வாலிபரின் கையை தன் தோளில் போட்டுக்கொண்டு இப்ப எடுங்க போட்டோ என யூசுப் அலி அவர்கள் கூறியது காண்போரை நெகிழச் செய்தது. இந்தியாவின் முன்னணி பணக்காரர்களில் ஒருவர் யூசுப் அலி. எந்த ஒரு தலைக்கணமும் பந்தாவும் இல்லாமல் தன் மீது கையை போட்டவர் எந்த ஜாதி எந்த மதம் என்றெல்லாம் பார்க்கவில்லை. அந்த வாலிபரின் மனம் நோகக்கூடாது, நாம் எல்லோரும் சமம்தான் என்ற உயரிய எண்ணத்தில் செயல்பட்டுள்ளார் யூசுப் அலி. மேலும் அரசு பள்ளி மாணவர்கள் தங்கள் கஷ்டத்தை கூறியதும் எதை பற்றியும் யோசிக்காமல் சட்டென அவர்கள் கேட்டதை வாங்கி கொடுத்த யூசுப் அலி அவர்களின் செயலுக்கு சமூக வலைதளத்தில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றது. சற்றுமுன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.